ஆட்சி பொறுப்பேற்ற குற்றச்சம்பவங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. எவ்வளவு இது பொறிக்க வச்சாலும் அந்த அந்த போலீசாருடைய இது வந்து அவங்க பக்கமாக தான் இருக்குமா? இல்ல, இதுல போலீஸ்காரங்களை வந்து தப்பு சொல்றதுல அர்த்தம் இல்லைங்க. அதாவது வந்து இந்த குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபடுறதே வந்து அதிகமா வந்து திமுக காரர்களா இருக்காங்க. அதனால போலீஸ்காரவங்களுக்கு, காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அச்சம், எப்படி ஆளுங்கட்சிக்காரவங்களை எப்படி நம்ம வந்து கைது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குற்றங்கள் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் சிஎஸ்ஆர்னு ஒன்று போட்டு கொடுத்துட்றாங்க, எஃப்ஐஆராக ஃபைல் பண்ணுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா மேலிடத்து உத்தரவு. அதனால் காவல் நிலையங்களில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணமே என்னன்னா அவங்க யார் மேலாவது பதிவு பண்ணணும் வழக்கு அப்படின்னா முக்காவாசி பார்த்தீங்கன்னா அது திமுக காரங்களும், அதன் காரணமாக தான் அவங்க போலீஸ்காரங்களும் வந்து சைலண்டாக இருக்காங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ கருணாநிதி சகோதரர் வந்து ஒரு 5 சூட்கேஸ்ல எல்லாம் வந்து தெரிய வர சொல்லியிருக்காங்க மறைநாடு எஸ்டேட் சம்பந்தமா. அந்த கேஸ் வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதை பார்த்து தான் நம்ம எதுவும் சொல்ல முடியும். அது பற்றி நம்ம சொல்ல முடியாது. நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியணும். ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்திலேயே நான் சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ கடன் சுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 753,000 கோடி கடன் சுமை இருக்கு தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தமிழ்நாடு தான். கடன் வாங்கிறதுல முன்னிலையில் தமிழ்நாடு தான் இன்னைக்கு இருக்கு. அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா தான் நான் கருதுறேன். அது மட்டும் இல்லாம திமுக அரசாங்கம் வந்து இப்ப 28 மாதங்கள் ஆகுது. இந்த 28 மாதங்கள்ல அவங்க 2,20,000 கோடி கடன் சுமைய அரசாங்கத்துக்கு ஏற்றிருக்காங்க. இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க 28 மாதத்துல அவங்க வாங்கிய கடன் 2,20,000 கோடி. இது எப்போ போன நிதியாண்டுல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க போன நிதியாண்டுல நம்மளுடைய செலவினங்களுக்காக கிட்டத்தட்ட 1,87,000 கோடி அவங்களுக்கு வந்து நமக்கு வருவாயும் வந்திருக்கு. அதுக்கு மேலே செலவினோன்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 கோடி. அப்போ அதில் பற்றாக்குறையே கிட்டத்தட்ட 81,000 கோடி இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை. இதை ஒவ்வொரு மக்களும் எல்லாரும் வரி கட்டுறீங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்க 2011-2016 வரை 5 ஆண்டு காலத்தில் அம்மா ஆட்சியில் கடன் சுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,14,000 கோடி 5 வருஷ ஆட்சியில். ஆனால் அதே சமயம் மக்களுக்கு அம்மா எவ்வளோ திட்டங்களை கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, சீருடை 2 இருந்ததை 4 உடையாக மாற்றி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அம்மா செய்த சாதனைகள். தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, உதவித்தொகை கொடுத்தாங்க, இதெல்லாம் நிறைய திட்டங்களை அம்மா செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த 5 ஆண்டு காலத்தில்
அம்மாவுடைய கடன் சுமை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 114,000 கோடி தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.